கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்திஃபுல்லானது. இப்போ வந்து நம்ம சட்டின வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பேனாக சுட வச்சுக்கோங்க. பேன் சுட்டோடனே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுட்டோடனே காயட்டும் கொஞ்சம். காஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்திஃபுல்லானது. நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பேன்ல போட்டு நல்லா கள்ளி நிற்கோங்க. அதை வந்து புளிஞ்சு புளிஞ்சு உள்ள சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் போட்டால் தான் வேகமாகவே இது வந்து ரெடி ஆகும். இல்லைன்னா ரெடி ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் நம்ம கையை விட்டு தண்ணியில் புளிஞ்சு புளிஞ்சு இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக வடை சட்டியில் சேர்த்து கொடுவோம். முருங்கைக்கீரைன்னு சொல்லி கொடுத்தா சில்ட்ரன்ஸுக்கு பிடிக்காது, ஏன்னா கசக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் சில் சேர்க்க போகிறோம். அதனால கசப்பு தன்மை வாயில் தென்படாது. ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். அந்த தண்ணியெல்லாம் வத்தணும், அப்படின்னா தான் முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆகும். முடிச்சுக்கிறோம் ஓகேவா. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிண்டிக்கணும், அப்படின்னா தான் பிடிக்காமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எடுத்து இப்படி கிண்டிக்கணும், இல்லைனா பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிக்கிட்டு வராது. தண்ணி வத்தா நம்ம கிண்டிக்கிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எதர்ஸ் டவுட் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். அந்த தண்ணி அந்த தண்ணியானதெல்லாம் வத்தணும், அப்படின்னா தான் ரெடி ஆகும். பாருங்க, நம்ம கிண்ட கிண்ட நம்ம எவ்வளோ போட்டு இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட இந்த மாதிரி வந்துடும். பாருங்க, இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் தருவாங்க. மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை அதாவது துருவி வச்சுக்கோங்க. அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பின்ச் அளவு உப்பு சேர்த்துக்கருவோம். ஏற்கனவே முருங்கைக்கீரையில் உப்பு இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காவை இப்போ நம்ம துருவி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கரண்டியை யூஸ் பண்ணியே நம்ம நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ வந்து அந்த தேங்காய் உள்ள எல்லாம் சேர்ற மணி நல்லா கிண்டிக்கிறோம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மணி. விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சு உள்ளே சேர்த்துக்கிடுவோம். காரத்தை தாங்கிட்டு நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் ரெண்டு இல்லைன்னா மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்று இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரிச்சுக்கிறோம். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிண்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.